ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேபி சமையல் சேனல் இன்னைக்கு வந்து மாம்பழ ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மாம்பழம் வந்து நான் ஒரு மாம்பழம் தான் எடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாதி மாங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 ஸ்பூன் சர்க்கரை சீனி எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம மாங்காய் வந்து சேர்த்து நம்ம லைட்டாக அடிச்சுக்கலாம். அது கூடவே நம்ம மாம்பழத்தையும் சேர்த்து அடிச்சுக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், அடிச்சுட்டு வந்துட்டேன். அது ரொம்ப இன்னும் நல்லா நமக்கு திக்காக இருக்குது. ஸோ நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் வித்தியாசமாக இருக்கும். நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி சேர்த்து இன்னும் நான் ஒருக்க அடிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எத்தனை நேரம்னாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ மாங்காய் சேர்த்ததுனால நான் இந்த ஃபில்ட் பண்ணுறேன். ஃபில்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அரிப்பு வச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. அந்த மாம்பழம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம பிளெண்ட் ஆயிரும். நம்ம அரைக்கும் போதே நீங்கள் எத்தனை நேரம்னாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு அந்த திக்கான ஒரு நல்ல ஒரு அந்த க்ரீமி டெக்ஸ்டர்லாம் நம்மளுக்கு நல்ல அழகாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே கண்டிப்பாக ஜூஸ் வந்து வாங்கி மாம்பழம் ஜூஸ் நீங்கள் வாங்கி குடிக்கவே மாட்டீங்க. நான் உண்மையாக உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது. எந்த கலர் நம்ம எதுவுமே நம்ம அதில் சேர்க்கவே இல்லை. அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ மாம்பழ சீசன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் புளிப்பும் இருக்குன்னா நீங்கள் வந்து மாங்காய் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ நான் கொஞ்சமாக மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மாம்பழம் புளிக்கிற மாம்பழம் கிடச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மாம்பழ ஜூஸை நீங்கள் மறந்துடுவீங்க கடையில் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறத. இதில் எந்த கெமிக்கலும் இல்லைங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக எல்லாருமே ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கேபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.